श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं तिष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। அதாவது இந்த மார்கழி மாதம் எம்பெருமான் கீதையில் கண்ணன் எப்படி வந்து மாசானாம் மார்கசீரஷோகம்னு இந்த மார்கழி மாதத்தினுடைய உயர்த்தியை பற்றி அருளி செய்தானோ அந்த உயர்ந்த மாதத்தில் எம்பெருமானை பற்றியும் எம்பெருமாட்டியை பற்றியும் எதாமத்தி நம்ம ஆச்சாரியர்கள் சொன்ன வழியில் நாம் வந்து சிந்திக்கிறதுக்காக பற்பல உபன்யாசங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி இந்த உபன்யாசங்களெல்லாம் பெருமாள் பிராட்டியினுடைய குணங்கள், அதாவது மகாலட்சுமியினுடைய குணத்தையும் எம்பெருமான் சிவன் நாராயணனுடைய குணங்களையும் அவனுடைய அதிசயமான சேஷ்டிதங்கள், அவன் செய்தருளின அதிசயமான காரியங்கள் எல்லாத்தையும் பற்பல வித்வான்களும் பாகவதர்களும் அங்கங்கே உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி ஒரு ஆச்சரியமான சமயத்தில் ஆளவந்தார் அருளி செய்த சதுஷ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பற்றின நான்கு ஸ்லோகங்கள், அந்த நான்கு ஸ்லோகங்களை வந்து அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையா, அவதாரிக்கைனா ஒரு முன்னுரை மாதிரி, அதற்கு ஏற்பட்ட மூன்று தனியன்கள், நான் சதுஷ்லோகி நான்கு ஸ்லோகங்கள், அதற்கு முன்னாடி ஒரு மூன்று தனியன்கள் வந்து யாமுன முனின்னு சொல்லக்கூடிய ஆளவந்தாருக்கு இருக்குது. அந்த மூன்று தனியன்களில் முன்னாடி முதல் தனியனாக இருக்கக்கூடிய சுவாதயன்னு இக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரா தம்பந்தே யமுனாஹ்வயம்ன்ற தனியனை போன உபன்யாசத்தில் யதாமதி ஆச்சாரியர்கள் அளிச்சத பிரகாரம் எப்படி வந்து வேதத்தின் அரியதொரு கருத்தை ஆளவந்தாரானவர் நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனின்னு சொல்லுவா, கையில் தூக்கி அப்படி கொடுத்துட்டு இதுதான் வஸ்து அப்படின்னு சாப்பிட்றதுக்கு எப்படி அம்மா கொடுக்குறாளோ அப்படி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமாக அவர் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர பாடங்கள், அதாவது சதுஷ்லோகி மற்றும் ஸ்தோத்திர ரத்னம். இதை தவிர கீதைக்காக கீதார்த்த சங்கிரகம்னு ஆச்சரியமாக 18 அத்தியாயங்களுடைய சுருக்கத்தை அருளி செய்திருக்க, இப்படி எண்ணற்ற பற்பல கிரந்தங்கள், கிட்டத்தட்ட 8 கிரந்தங்கள், 8 முக்கியமான ஒர்க்ஸ் ஆஃப் ஆளவந்தார் அப்படின்னு சொல்லலாம். 8 அவருடைய அந்த அஷ்டலக்ஷ்மியும் அப்படியே அனுகிரகம் பண்ண மாதிரி 8 விஷயங்களை அனுகிரகம் நமக்காக பண்ணியிருக்க. அந்த 8ல சதுஷ்லோகியும் ஒன்று. அந்த சதுஷ்லோகிக்கு நம்ம சதுஷ்லோகியை புரிஞ்சுக்கணுன்னாலே நமக்கு தேசிகன் தேவைப்படுற, ஏன்னா தேசிகன் இல்லாத நம்ம சதுஷ்லோகியை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது ஒரு கருத்து. ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு ஒரு சஹசிரநாமம் ஏற்பட்டிருக்கு. அந்த சஹசிரநாமத்தில் தேசிகனை பற்றி சாய்க்கும் பொழுது ரொம்ப அழகாக கோபாலாரிய மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியர் சொல்கிறார், லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது மகாலட்சுமியை பற்றி நிறைய பேர் தவறான கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலாம், அதாவது தவறான அபிப்பிராயங்களை வச்சுருந்தாலாம். மகாலட்சுமின்னா அது ஏதோ பூஸ்டிங் சக்தி மாதிரி, அது ஏதோ உடம்பில் இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு சில பேர் கற்பனை பண்ணால், சில பேர் மகாலட்சுமி வேற கிடையாது அப்படின்னு பெருமாளுக்குள்ளேயே இருக்கிற ஏதோ ஒன்று அப்படி இப்படி கற்பனைகள், அதாவது இதெல்லாம் சாஸ்திரம் பிரமாணமாக நீங்கள் கேட்காதீங்க, சாஸ்திரத்துக்கு ஒரு பிரமாணமும் இல்லை இந்த மகாலட்சுமியை பற்றி இப்படி வார்த்தைகளுக்கு. ஆனால் அவர்கள் பண்ண கற்பனைகள், அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் சாஸ்திரம்ன்ற வாழை கொண்டு அறுத்து எரிஞ்சார் தேசிகன். அதுக்கு முக்கிய உபகாரம் செய்தது அந்த ஆளவந்தார் சாதித்த சதுஷ்லோகின்ற கிரந்தமும், அதே மாதிரி கூரத்தாழ்வான் சாதித்த ஸ்ரீஸ்தவம், அதே மாதிரி பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் சாதித்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு இந்த பிராட்டியை பற்றி நம்ம ஆச்சாரியர்களுக்கு பிராட்டி மேலே அதீத வாத்சல்யம். ஏன்னா வைஷ்ணவமே ஸ்ரீ வைஷ்ணவம்னா எடுத்து இல்லையா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வைஷ்ணவம். எப்படி கார்த்தி மாதம் இதுக்கு முன்னாடி கார்த்தி உபன்யாசத்திலே அப்படின்னு சொல்லியிருப்பேன்,
கார்த்திகை மாதம் அப்படின்றது பிராட்டியை வழிபடக்கூடிய மாதம். ஏன்னா விளக்கில் லக்ஷ்மி ஸ்வரூபம் அப்படின்னு விளக்க தாயாராக வழிபட்டு மார்கழியில் பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானை வழிபடுற மாதிரி இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அப்படி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சேவிக்கிறது அப்படின்ற அந்த தொன்று தொட்டு வந்த வேத மரபை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு செம்மையான ஆச்சாரியர் ஆளவந்தார். அப்படி ஆளவந்தாரை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தேசிகன் தேவைப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சதுஷ்லோகி. இந்த சதுஷ்லோகிக்கு அழகாக தேசிகனே ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன், சுவாமி தேசிகனே ஒரு வியாக்கியானம் ஒரு உரை எழுதியிருக்கார். என்ன உரை அப்படின்னா சதுஷ்லோகி பாஷ்யம் அப்படின்னே உரை எழுதியிருக்கார். அதை ரகசிய ரக்ஷான்னு சொல்லுவா, சதுஷ்லோகி பாஷ்யம்னு சொல்லுவா. அது அந்த பாஷ்யத்தில் உள்ள அரிய கருத்துக்களை பின்னாடி வரப்போகிற உபன்யாசங்களில் நாம் சேவிக்க போகிறோம். அதை தொடாத தேசிகனை சேவிக்காத ஆளவந்தார் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பாஷ்யக்காரரை போல இருக்கிறவாளுக்கு ஆளவந்தார் புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இருப்பார். ஆனால் நம்ம போல இருக்கிறவாளுக்கு தேசிகனை புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். தேசிகன் காண்பிக்கலைன்னா இத்தனை ஆச்சாரியர்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுருக்க சொல்லக்கூடியவா, அவர்களுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப சுருக்கம் இருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு சரியாக நமக்கு விளக்கி நமக்கு ஒரு சதாச்சாரியனாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய அனுபவித்த அந்த பிரகாரம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஆளவந்தார் அருளி செய்த அந்த சதுஷ்லோகிக்கு மூன்று தனியன்கள். அதில் இரண்டாவது தனியனாக இருக்கக்கூடியது யத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அகம் நான் எது எந்த ஆளவந்தாரனுடைய பதாம்போருக திருவடி தாமரைகளை தியான, அதாவது ஆளவந்தாரனுடைய திருவடிகளை தியானம் செய்தால் அசேஷ கல்மஷம், அதாவது என் மனசில் இருக்கக்கூடிய அத்துணை தவறான பாபங்களும் எண்ணங்களும் போக்கி ஒரு பரிசுத்தனாக ஆகிவிடுவேனோ, அதே போல நானும் ஒரு பொருட்டாகிடுவேன். ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, இன்று என்னை பொருளாக்கி அப்படின்னு சொல்கிறார்ல, இன்னென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அப்படின்னு திருவாய்மொழியில் சாய்க்கிறார் பாருங்க பெருமாளை பார்த்து. என்னை ஒரு பொருளாக்கி நான் என்னை ஒரு வஸ்துவாக்கினான்னு சொல்கிறது இல்லையா, அதாவது கண்ணினு சிறுத்தாம்பில் ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரை பார்த்து மதுரகவிகள் ஆச்சரியமாக அனுபவிக்கலையா, அதாவது பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்னார் வழியில் சூழ் குருகூர் நம்பி. அப்படி இருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் திருத்தி பணிகொள்ளுதல்ல தந்தையை போன்றவர் ஆளவந்தார். இப்போ என்ன சுவாமி அவர் திருத்தி பணிகொள்கிறார் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அப்படி நம்மளெல்லாம் வந்து திருத்தி வஸ்து தாம், நம்மளெல்லாம் ஒரு பொருளாக ஆக்கி வச்சவர் அந்த ஆளவந்தார். அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு நான் தம் யாமுனேயம் நமாமி, அப்படிப்பட்ட ஆளவந்தாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த தனியனில். இந்த தனியனில் நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன முதல் விஷயம் அப்படின்னா, இதற்கு முன்னமே நீளவந்தின்று விதிவகையால் நினைவொன்றிய நாம் மீளவந்தென்னும் வினையுடம்பொன்றி விழுந்து உழலாது ஆளவந்தாரெனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோமெனி அல்வழக்கே அப்படின்னு சாய்ச்சார். அதாவது இந்த கர்மான்றது ஒரு சக்கரம் சுவாமி, இந்த மொத்த ஒரு சம்சாரன்றது ஒரு சக்கரம், அதாவது பிறப்பிறப்புன்றது ஒரு சுழல், பிறப்பு இறப்பு நடந்துட்டே இருக்கு. எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியல, எத்தனை லட்சம் கோடி ஜென்மங்கள் எடுத்தோன்னு தெரியல. இப்போ நமக்கு கிடைத்தது மனித பிறவி. ஏன்னா துர்லபமானது மனுஷ தேகம்னு எல்லாராலையும் சொல்லப்படுறது. தமிழ்லையும் சொல்லும் பொழுது அழகாக மனிதனாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லப்பட்டது. அப்போ அப்படி மனுஷன்ற ஒரு சரீரம் நமக்கு கிடைச்சதுனால அந்த சரீரத்திலேயே ஆளவந்தார் அடியார்களாக இருக்கிறது அதோட உசத்தின்னு காமிக்கிறார் இந்த பாசுரத்தினால தேசிகன். இப்போ தேசிகன் எப்படி ஆளவந்தாரை அனுபவிச்சிருப்பார்னு பாருங்க. ஏன்னா ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே அப்படின்னு சாதித்தார். போன தரமே அதை சாய்ச்சே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நன்னா விஸ்தரித்து சொல்லணுன்றதுனால திருப்பி அந்த பாசுரத்தை எடுத்துன்னு சொல்கிறேன். அதாவது இந்த சம்சாரன்றது ஒரு பெரிய சுழல், அந்த சுழலில் நாம் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அதற்கு ஆளவந்தாரினுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. எப்படி அப்படின்னா, அவருடைய கிரந்த ரூபமாக தான் அவர் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னம் சதுஷ்லோகி. அதே மாதிரி ஆகம பிராமாண்யம் ஏன் மாட்டிக்க மாட்டோன்னு சொல்கிறார். அதாவது ஆளவந்தார் பண்ண மகோபகாரம் பெரிய உபகாரம் என்னன்னா, பாஞ்சராத்திர ஆகமம் பிரமாணம்னு ஸ்தாபிச்சது. அதாவது சில துர்வாதிகள் சில தவறான வாதத்தை செய்பவர்கள் என்ன பண்ணான்னா, பாஞ்சராத்திரம் பிரமாணம் கிடையாதுன்னு வாதம் பண்ணான்.
சுவாமி கோவிலில் பெருமாளை ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு ஆகமம். ஆகமங்கள் ரெண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தில், ஒன்று பாஞ்சராத்திராகமம், மற்றொன்று வைகானச ஆகமம். வைகானச ஆகமத்தை ஒற்றுக்கொண்டு பிளவை ஏற்படுத்துவதற்காக பாஞ்சராத்திரத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் சில பேர், அதை கண்டித்து முதல் முதல்ல ஆகம பிராமணியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார் ஆளவந்தார். அப்போ பாருங்கோ, ஏன் நம்ம அந்த பிறவிச்சூழலை மாட்டிக்க மாட்டோம்னா, ஆகமங்களுடைய கருத்தெல்லாம் எடுத்து காண்பித்தவர் ஆளவந்தார் தான். அப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரரான ராமானுஜர் பல கிரந்தங்களை அருள் செய்தார். ராமானுஜர் அதுக்கப்புறம் ராமானுஜரை தொடர்ந்த அதே மடைப்பள்ளி வந்த மனத்தில் வந்த சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருள் செய்தார். இதெல்லாம் பின்னாடி நடந்தது. ஆனால் ஆகமங்கள், பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு இன்று ஒரு நல்ல பெயர். இன்று கோவில்களில் ஆராதனை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் மேலே நமக்கு ஒரு அதீதமான விசுவாசம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர். அதனால தான் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சாய்க்கும் போது பத்மாபோக்யம் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயகான்னு சொல்கிறார். ஏன் ஆச்சாரியர்கள்லேயே யாமுனேயர் தான் ரொம்ப வஸ்தியானவர்னு பாதுகா சகஸ்திரத்தில் சேஷ பத்தின்ற பத்தியில் சாய்க்கிறார். எப்படிப்பட்ட ஆச்சாரியர் அப்படின்னா, ஆச்சாரியர்களுக்கு தலைமை பீட்டமாக விளங்கக்கூடியவர் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயா, முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய ஆச்சாரியர். அப்படிப்பட்ட ஆளவந்தாருடைய திருவடியை வணங்குறேன் தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. யத் பதாம்போருக தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷக. கல்மஷம், கல்மஷம்னா நமக்குள்ள பாபங்கள். அந்த பாபங்கள் வித்வஸ்தம், நன்றாக போக்கப்பட்டன. அதாவது போக்குறதுன்னா ஆற்றுல அலம்பி தள்ளுற மாதிரி இல்லை, பாதி அலம்பினா மாதிரியும் பாதி அலம்பாத மாதிரியும் அப்படி அர்த்தம் இல்லை. நன்றாக போக்கப்பட்டது. நன்றாக போக்கப்பட்ட அனைத்து கல்மஷங்கள்னாலேயும் எப்படி எதனால் போக்கப்பட்டது? எத் பதாம்போ ருகத்தியான, எந்த ஆளவந்தாரினுடைய திருவடி தாமரைகளை நான் என்றும் மனதார நினைக்கிறேனோ. அதுக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்ணுற மாதிரி இந்த பாசுரமும் இந்த பாதுகா சகஸ்திர ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அப்போ பாதுகா சகஸ்திரத்தில் ஏ அக்ரணீர் யாமுனேயகான்னு சொல்கிறாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை போக்கிறதுக்காக கீதையின் உண்மையான அர்த்தம் என்னன்னு முதல் முதல்ல அறிவித்தவர். கீதைக்கு சரியான அர்த்தம் என்ன? எம்பெருமான்னு ஒருத்தன், அவன் இந்த சிதஜித் விசிஷ்டமான எம்பெருமான். அதாவது அறிவுள்ளது அறிவற்றது அப்படின்னு ரெண்டு வஸ்துக்கள் தான் லோகத்திலேயே மொத்தமாக இருக்குது. நீங்களே எடுத்து பாருங்களேன், நாமெல்லாம் அறிவுள்ளவாள், அறிவற்ற வஸ்துக்கள் லோகத்தில் எத்தனையோ இருக்குது. அப்போ ரெண்டு கேட்டகிரி தான், ஒன்று அறிவுள்ள வஸ்து, இன்னொன்று அறிவுள்ளாத வஸ்து. அறிவுள்ள வஸ்துவை சேத்தனம் சேத்தனம்னு சொல்லுவோம், அறிவில்லாத வஸ்துவை அச்சேத்தனம்னு சொல்லுவோம். இந்த அறிவுள்ள வஸ்துவையும் அறிவில்லாத வஸ்துவையும் தனக்கு உடம்பாக கொண்டவன் தான் அந்த ஸ்ரீமன் நாராயணன். பருவ சுவாமி இவ்வளவு பெரிய ஆச்சரியமான கீதையின் உட்பொருளை கீதார்த்த சங்கிரகத்தில் முதல் முதல்ல இதை அருளி செய்தவர் ஆளவந்தார். அப்போ ராமானுஜர் பண்ணலையான்னா, பண்ணியிருக்கார். ராமானுஜர் ஆளவந்தார் தன் ஞான ஆச்சாரியரான ஆளவந்தார் எதை செய்தாரோ அதை எடுத்து வைத்து பெரிய விஷயமாக்கி நன்றாக ஸ்தாபித்து வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்னு சொல்லக்கூடிய அத்துணை பாஞ்சராத்திர ஆகமம்னு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தி எல்லாத்தையும் கொண்டு ராமானுஜர் நன்றாக உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தினார். அதற்கு யார் சுவாமி கீழே பேஸ்மெண்ட் போட்டது? பேஸ்மெண்ட் போட்டது ஆளவந்தார் தானே. அப்போ நாதமுனிகள் தொடங்கி அந்த ஓரான் ஓர் வழி வந்த சம்பிரதாயத்தில் வந்து ஆளவந்தார் ஒரு மகதாச்சாரியர். அவரினுடைய அவரை தியானம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தவறான அத்துணை எண்ணங்களையும் அறுத்து எறிந்தவர். அதாவது பிராட்டிக்கு தவறான சில கோட்பாடுகள் சொல்லப்பட்டன, அந்த கோட்பாடுகளை அறுத்து எறிந்தவர் ஆளவந்தார். அதே போல எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய பாஞ்சராத்திரம் தவறென்று சிலர் முழங்கினார்கள். அதில் அதாவது மொத்த பாஞ்சராத்திரத்தையும் ஒத்துக்க மாட்டான், கொஞ்சம் ஒத்துண்டு கொஞ்சம் ஒத்துக்கிறது இல்லை. அதனால கொஞ்சம் ஒத்துண்டு பெருமாளே தன் திருவாய் மலர்ந்தழுகிறது. பாஞ்சராத்திரம் என்னவோ நேத்திக்கு ஒருத்தர் உட்கார்ந்து எழுதினார், முந்தானத்திக்கு ஒருத்தர் உட்கார்ந்து எழுதினது இல்லை சுவாமி, சாட்சாத்து நாராயணனே வந்து அருளி செய்தது. ஐந்து ராத்திரிகள் அருளி செய்த பாஞ்சராத்திரம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆகமம். ஆகமம் வந்து பெருமாளை ஆராதனை பண்ணக்கூடிய விஷயங்களை பெருமாளே சொன்னது. அப்படிப்பட்ட அந்த ஆகமத்தை அருளி செய்த அந்த பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமாணிகத்தை, ஏதாவது பிராமாணிகம்னா என்னென்னா, அதற்கு வந்து உண்மையிலேயே அந்த பிராமாணிகத்தையை கொண்டு வரணும் சுவாமி. பிராமாணிகத்தையும்னா அதுக்கு அதுதான் சரின்னு ஸ்தாபிக்கணும். அப்போ அதை முதல் முதல்ல செய்து காண்பித்தவர் ஆளவந்தார். அதற்காக அவரை சேவிக்கணும். சரி, அது மட்டும் போருமா? கீதையின் உண்மை பொருளை உணர்த்த வேண்டாமா? ஏன்னா கீதையை எடுத்தால் தான் யார் பரமாத்மான்னு தெரியவே மாட்டேன்றது. கீதைக்கு தான் எல்லாரும் வியாக்கியானம் பண்ணிகிட்டே இருக்கா, கீதைக்கு இன்னி வரைக்கும் உரை வந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தெளிவான உரை பிறக்கவில்லையானா? இல்லை, தெளிவான உரை பிறந்து விட்டது, உரையை ஒழுங்காக படிக்காமல் விட்டான். ஆளவந்தார் அழகிய
கீதார்த்த சங்கிரகம்ன்ற பாசுரத்தை அருளினார், ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்தை. அதை தொடர்ந்த ராமானுஷர் கீதா பாஷ்யம்னு அருளினார். அதை தொடர்ந்த சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகை அப்படின்றத அருளினார். தேசிகன் பார்த்தார், எல்லாத்த விட தமிழ் தான் சௌகரியம், தென்மொழியாம் தேன்மொழின்னு ஸ்ரீமத்தர் கூட நான் சாய்ப்பார், தேன்மொழி தென்மொழி அப்படி இருக்கக்கூடிய இந்த திரவிட பாஷையாம் தமிழ் மொழியில அந்த அழகான பாஷையில என்னத்தை அருளி செய்தார், கீதார்த்த சங்கிரக பாட்டை அருளி செய்தார் தேசிகன். அப்போ பாருங்க சுவாமி, 20 பாசுரங்கள்னால 18 அத்தியாயங்களில் என்ன சொல்லப்பட்டதோ, 700 ஸ்லோகங்கள்னால என்ன சொல்லப்பட்டதோ கீதையில, அதை 20 ஸ்லோகங்களில் ஆள வந்தார் அடக்கினார். அதே மாதிரி 20 பாசுரங்களில் தேசிகன் அடக்கி காண்பிச்சார். இப்போ அனத்தியன காலம், அனத்தியன காலத்தில் நீங்கள்லாம் நிச்சயமாக கீதார்த்த சங்கிரகத்தை கற்றுக்கணும். ஏன்னா கீதார்த்த சங்கிரகத்தில் கீதையின் உண்மை பொருள் யார், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மான்னு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய கீதையை அருளி செய்த ஆள வந்தார். அப்போ நமக்கு வரக்கூடிய தவறான எண்ணங்களையெல்லாம் போக்கி நம்ம வந்து சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியர். இப்போ ஆச்சாரியானாம் அக்ரணீயா, அக்ரணீர் யாமுனேயா, அக்ரணீர் தான் முன்னே நடத்தி செல்லக்கூடிய ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் இந்த ஆள வந்தார்னு இந்த தனியன் சொல்கிறது. அப்படி இந்த தனியனில் என்ன சிறப்பு இருந்தது அப்படின்னு நாம் இப்போ திருப்பி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, இவர் செய்தருளின உபகாரம், ஆளவந்தார் செய்தருளின உபகாரம் என்னென்ன அப்படின்னா, ஒன்று நமக்கு கிரந்தமுகேன அருளி செய்து, அதாவது ஒரு புஸ்தகமாக கொடுத்தாதான் எது சரி எது தப்புன்றத முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து எல்லா விஷயங்களையும் சரியாக இருக்கான்னு சொல்ல முடியும். அப்படி பல புத்தகங்களை அருளி செய்து நமக்கு அந்த புஸ்தகத்தின் மூலமாக மாத்திரம் ஞான புஸ்தகத்தை படித்தாலே ஞானம் வந்தோடனே எல்லாரும் புஸ்தகத்தை எடுத்து படிச்சுருவாளே, அப்படி இல்லை. அதற்காக ஒரு சதாச்சாரிய பரம்பரையை அழகாக உருவாக்கி கொடுத்துருக்கார். பாருங்க, ஆளவந்தாருக்கு பின்பு தோன்றிய ஆச்சாரியர்கள் 5 பேர் வந்து ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருந்தா. ஆளவந்தார் பார்த்த, நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆளவந்தாரனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பின்னு ஒரு ஆச்சாரியர். அந்த மணக்கால் நம்பி சுவாமி வந்து நாதமுனிகளுடைய பரம்பரையில் வந்தவர். நாதமுனிகள் உய்யக்கொண்டார்ன்ற தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட என் பேரனுக்கு இதெல்லாம் தகுந்த நேரத்தில் உபதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாதமுனிகள் பரமோதத்திற்கு எழுந்தருளி விட்டார். அதற்கப்புறம் உய்யக்கொண்டாருக்கும் சமயம் கிடைக்கவே இல்லை, அவர் அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிகள்கிட்ட சொல்லிட்டார். மணக்கால் நம்பி பார்த்தார், என்ன சுவாமி நான் ஒரே ஒருத்தந்தான் இருக்கேன், இந்த சரணாகத்தினா என்ன அப்படின்னு இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும், இல்லைன்னா சரணாகதி சம்பிரதாயமே இல்லாமல் போயிடும், எம்பெருமான் திருவடியில் சரணாகதி பண்ணால் அல்லது மோட்சம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த சரணாகதி, மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய இந்த சரணாகதி மார்க்கம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த கீதையின் பொருளை எப்படி தான் சொல்கிறதுனா, அப்போ சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி எப்படியோ அப்படி இப்படியும் தூது விளக்கீரையை கொடுத்து அவரை எப்படியோ பார்க்க அனுமதி கேட்டு அப்புறம் சொல்லி வைத்து நீண்டவ பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவன்னு சொல்லக்கூடிய அந்த தனஞ்சய விவர்தனத்தை, அந்த பெருமாளுடைய அந்த தனத்தை காண்பிச்சு கொடுத்த அந்த எம்பெருமான் சயனத்து கொண்டிருக்கிறானே ஸ்ரீ ரங்கநாதன், அந்த ரங்கநாதனை காண்பித்து கொடுத்து இதுதான் சுவாமியும் நாதமுனிகள் உமக்காக வைத்துட்டு போன சொத்துன்னு அந்த பெருமாளை காண்பித்து கொடுத்த. அதுக்கப்புறம் ஆளவந்தார் பார்த்த, இந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் ராமானுஜருக்கு வந்துடக்கூடாது, நமக்கு தான் ஒரு ஆச்சாரியன் பாவம் ரொம்ப கட்டப்பட்டேன், நமக்கு அப்புறம் வர்றது நிறைய பேர்கிட்ட போனோம்னு சொல்லி நிறைய ஆச்சாரியர்களை ராமானுஜருக்காக தயார் பண்ணி வச்சுட்டு போனேன். ஒரு பெரிய நம்பிகள் என்ன, திருமலை நம்பிகள் என்ன, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்ன, திருவரங்க பெருமாளரையர் என்ன அப்படின்னு இப்போ 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு வரா. இப்போ அந்த 5 ஆச்சாரியர்களை அனுகிரகம் பண்ணி வைத்துட்டு இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிரந்த முகேனவும் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணார், அதே மாதிரி ஆச்சாரிய முகேன. அப்போ 2 காரியங்கள் நமக்காக ஆளவந்தார் செய்தருளியிருக்கார். ஒன்று, நாதமுனி ஆழ்வார் பெருமாள் தொடங்கி பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் நாதமுனிகள் நம்மாழ்வார் நாதமுனிகள் வந்த சம்பிரதாயத்தை, ஆளவந்தாரிடம் வந்த சம்பிரதாயத்தை திருப்பி ராமானுஜருக்கு கொடுத்து ராமானுஜரை ஒரு சிம்மத்தை போல உக்காத்தி வைக்கணும் இந்த சம்பிரதாயத்துக்கு. நாம அதுக்கு அப்போ இருப்போமோ மாட்டோமோ பரமபதத்திற்கு எழுந்தருளி விடுவோம். அதற்காக ஆச்சாரியர்களை தயார் செய்து வைத்தார். பின்புள்ளார் எல்லாரும் படித்து என்ன வேதம் சொல்றது, திரைய சுதுர்கிரகம் திரையந்தார்த்தம், மிகவும் மறைந்து கிடக்கின்ற வேதத்தின் அரிய கருத்து என்ன, நாராயணன்தான் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை தன் புஸ்தகங்களில் நன்றாக ராமானுஜருக்காக பின்னாடி அதையும் பதிவு செய்து விட்டு போனார். அப்போ 2 உபகாரங்கள் செய்திருக்க, ஒன்று தனக்கு பின்பு ராமானுஜருக்கு ஏற்படக்கூடிய புஸ்தக ரூபமான அந்த கைங்கரியம், பின்பு ராமானுஜருக்கு வேண்டிய ஆச்சாரியர்களையும் தயார் பண்ணிட்டு போயிட்டேன்.
இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள். இதுக்கு அழகாக சொல்லணும்னா ஸ்ரீம தேரெழுந்தூர் ஆண்டவனை சொல்லலாம். தேரெழுந்தூர் ஆண்டவன் தனக்கு பின்னாடி பற்பல ஆச்சாரியர்களை உருவாக்கினர். ஆக்கூர் ஆண்டவன், தென்பரை ஆண்டவன், திருக்குடந்தை ஆண்டவன் போன்ற பற்பல ஆச்சாரியர்களை உருவாக்கினர். அதே போல பாதுகா சகஸ்திரம்ன்ற அரியதொரு புஸ்தகத்துக்கு வியாக்கியானமும் பண்ணிட்டு போனேன். அப்போ ரெண்டு உபகாரம் பண்ண ஆச்சாரியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் சொல்லலாம், பல ஆச்சாரியர்கள் சொல்லலாம். அடியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் ஒரு உதாரணமாக காண்பித்தேன். இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனை சாய்க்கலாம். இப்படி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் நம் பரம்பரையில் வந்துள்ளனர். அத்துணை ஆச்சாரியர்களும் நமக்கு இந்த மாதிரி உபகாரத்தை பண்ணிட்டு போயிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த யாமுனேயர் எப்படின்னா, நமக்கு நம் பாபங்களை எல்லாம் போக்கி நம்மளை சீரிய வழியில் நடத்துறதுக்கு ஒரு சதாச்சாரிய பரம்பரையும் கொடுத்து, புஸ்தகங்களையும் நம்ம கையில் கொடுத்து, அரியதொரு பொக்கிஷம் வேதத்தின் பொக்கிஷத்தை நம்ம கையில் அனுகிரகிச்சுட்டு போனவர். சரி, வஸ்துதாம் வஸ்துதாம்னா என்ன அர்த்தம்? நம்மளெல்லாம் ஒரு பொருளாக்கினர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருளாக்கினர்னா, யாருக்கு பெருமாளை தெரியலையோ, அதாவது பரமாத்மாவை தெரியலையோ, அவன் இருந்தும் இல்லாதவனாக போயிடுறான். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வஸ்துவை வாங்கியிருக்கோம், அந்த வஸ்து அதுக்கு பயன்படலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே, அதாவது ரொம்ப உயர்ந்த கண்ணாடி வாங்கியிருக்கோம், அந்த உயர்ந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்தாங்க உடஞ்சு போயிடுத்துனா எவ்வளோ வருத்தப்படுவோம். உயர்ந்த கண்ணாடி, ஒஸ்தியான கண்ணாடி, பார்த்து பார்த்து வாங்கினேன் ஆனால் உடஞ்சு போயிடுத்தே அப்படின்னா அப்போ அதில் மனசு வேதனைப்படும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் உயர்ந்த வஸ்துவாக இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்து, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோடாப்பா, என்னை பற்றி ஆச்சாரியர்களை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நல்ல ஆச்சாரிய பரம்பரையை கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு உனக்கு சுவாமி தேசிகனை கொடுத்துருக்கேன், ராமானுஷரை கொடுத்துருக்கேன், ஆளவந்தாரை கொடுத்துருக்கேன், பற்பல ஆச்சாரியர்களை கொடுத்துருக்கேன், இப்படி தெரிஞ்சுக்கோன்னு நம்மளுக்கு பெருமாள் அணைகட்டுற, நம்ம எந்தெந்த பக்கம்லாம் பாயிறோமோ அந்தந்த பக்கம்லாம் பெருமாள் உட்காந்து அணையை கட்டிட்டு நம்மளை தடுத்து தடுத்து இப்படி காண்பித்து கொடுக்கக்கூடிய பெருமாள். அப்போ அவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவனை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா வீண். அதனால தான் வேதம் என்ன சொல்லித்துன்னா, அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுருதி அப்படின்னு வேதம் சொல்லித்து. யார் எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் இருக்கிறான்ற மாதிரி உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் சொல்லித்து, அதனால் நம்மளெல்லாம் ஒரு பொருளை ஆக்கினது அப்படின்னா, நம்மளெல்லாம் எம்பெருமான் திருவடியில் சேர்க்கக்கூடிய பற்பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அது ஆளவந்தார் இனி வரைக்கும் நமக்கு செஞ்சுருக்கார். இன்னி வரைக்கும் நமக்கு பல கேள்விகள் எழலாம், அதெல்லாம் ஸ்தோத்திர ரத்னத்தில் பதில் கிடைக்கும். ஆளவந்தாரனுடைய சதுஸ்லோகியில் போனால் தாயாரை பற்றின பதில் எல்லாம் கிடைக்க போகிறது. பின்பு ஆகம பிராமாண்யம் போனால் ஆகமத்தை பற்றின பதில் கிடைக்க போகிறது. கீதார்த்த சங்கிரகம் போனால் கீதையை பற்றின பதில் கிடைக்க போகிறது. அப்போ நமக்கு பற்பல பதில்களை இன்னி வரைக்கும் கொடுத்துட்டே இருந்து நம்மளெல்லாம் ஒரு பொருளாக்கி வச்சுருக்காரு. கீதையில் என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு எங்கேயும் அலைய வேண்டாம். ஒன்று, சுவாமி தேசிகன் சாதித்த தமிழ் மறையில் இருக்கக்கூடிய கீதார்த்த சங்கிரக பாட்டு, அது தமிழில் இருக்குது. அதே நேரத்தில் ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம், இதை ஒரு ஆச்சாரிய முக்கேன கேட்டோன்னா நமக்கு கீதையில் இருக்கிற எந்த சந்தேகத்தையும், யார் தவறாக கீதையை சொன்னாலும், ஸ்ரீமன் நாராயணன் அல்லது யாரோ ஒருத்தர் பரமாத்மான்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம்னு அந்த கீதையை வச்சே நம்மளால் வாதாட முடியும். அந்த அளவு கீதை ஸ்ரீமன் நாராயணனையே பரதத்துவமாக சொல்கிறதுன்னு ஸ்தாபித்தவர் இந்த ஆளவந்தார். அதனால் நம்மளை பொருளாக்கின. பொருளாக்குறதுன்னா நம்மளை வந்து சரியான பாதையில் நடத்தி நம்மளை இந்த சம்சார மண்டலத்தில் நாம் எதுக்கு வந்தோமோ, நம்ம டாஸ்க் என்ன சுவாமி? மோட்சம் அடையிறது டாஸ்க். அந்த மோட்சத்துக்காக நம்மளுக்கு அனவரத்தமும் பாடுபடுறதுக்காக கிரந்தங்களை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதை சேவிக்கிறதுக்காக ஒரு உபகாரம் பண்ண ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கு. யத் பதாம்போருஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அதாவது இப்படி என்னை ஒரு பொருளாக்கி இந்த சம்பிரதாயத்தில் என்னையும் ஒரு இன்ற என்னை பொருளாக்கின்ற அந்த ரீதியில் வைத்த இந்த ஆளவந்தாருக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த தனியன் ரெண்டாவது தனியன் முடிவடைகிறது. மூணாவது தனியன் மிகவும் அழகான தனியன். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. பற்பல அரிய விஷயங்கள் கொண்ட மூணாவது தனியனை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.